மீனாட்சி அகாடமி அண்ட் ரிசர்ச் ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிரான் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் லலிதா ஜுவலரி பதினோரு மாச திட்டத்துலமெண்ட் சேதாரத்தில் நம்ம எல்லாருக்குமே நம்ம எவ்வளவு சேலரி வாங்குறோம் அப்படின்றத விட மத்தவங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் இருக்கும் அதுலயும் குறிப்பா சினிமா ஆக்டர்ஸ் எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பளத்தை விரிச்சு போட்டு உட்காந்து பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஆக்டர்ஸ் பத்தின நிறைய நியூஸ் நம்ம தான் இருக்கும் அந்த வகையில் இந்த ஆக்டர் இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு இந்த ஆக்டர் இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படின்ற நியூஸ் நம்ம அடிக்கடி தான் இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு வந்திருக்க ஒரு தகவல் படி தமிழ் சினிமாலேயே இல்ல இல்ல சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரிலேயே நம்ம இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒருத்தர்

ஹோல்டிங் ஹை சேலரி இன் சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம் என்னதான் இன்னைக்கு நூத்தி இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி சவுத் இந்தியாலேயே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆக்டரா இருந்தாலும் தளபதி விஜய் அவருடைய கரியர் ரொம்பவே சிம்பிளா தான் ஸ்டார்ட் பண்ணாரு சோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி நிறைய சக்சஸ் கொடுத்து தான் இன்னைக்கு அவர் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காருன்னு கூட சொல்லலாம் சோ அந்த வகையில சூப்பர் ஸ்டார் எவ்வளவு வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு அவரையே ஓவர் டெக் பண்ணி இன்னைக்கு தளபதி விஜய் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு சம்பளம் வாங்குறதுல சோ நூத்தி இருபது கோடி அப்படின்னு சொன்னோன்னு கோடியா அப்படின்னு எல்லாருக்குமே ஷாக் ஆகும் எஸ் நூத்தி இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இன்னைக்கு தளபதி விஜய் நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு இன்னும் என்னெல்லாம் பண்ணி நம்ம எல்லாரையும் வியக்க வைக்க போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்